அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். உவமைகள் என்றால் என்ன? உவமை என்பது பரலோக அர்த்தமுள்ள ஒரு பூமிக்குரிய கதை என்று கூறப்பட்டுள்ளது. கர்த்தராகிய இயேசு ஆழமான தெய்வீக சத்தியங்களை விளக்கும் வழிமுறையாக அடிக்கடி உவமைகளை பயன்படுத்தினார். இது போன்ற கதைகள் எளிதில் நினைவில் வைக்கப்படுகின்றன. இயேசு அனைவருக்கும் தெரிந்த பொதுவான விஷயங்களை பயன்படுத்தி பல விவரங்களை உவமைகளாக கூறினார். ஓ சரி, நாம் இப்போ விதைப்பவர் பற்றிய உவமையை காணலாம். விதைக்கிறவன் ஒரு விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியறியே விழுந்தது. சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தன. மண் ஆழமாய் இராததினாலே அவை சீக்கிரமாய் முளைத்தன. சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன. சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. சரி, எனக்கு இந்த உவமையை இன்னும் விளக்கமாக கூறுவாயா? சரி. சரி, எனக்கு இந்த உவமையை இன்னும் விளக்கமாக கூறுவாயா? சரி சரி, இந்த உவமையின் விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். வழி அருகே சில விதைகள் விழுந்தன. அதனை பறவைகள் பட்சித்து போட்டன. இவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். வேதத்தில் கூறப்பட்டுள்ளது, கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை நம் இருதயத்தில் எழுதி வைத்துள்ளார். ஆனால் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். கர்த்தரின் வார்த்தை அவனில் இல்லையானால் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். மண்ணிலாத மண்ணில்லாத கற்பாறை இடத்தில் விழுந்த விதை சூரியனின் வெப்பத்தாலும் தண்ணீர் இல்லாமையாலும் அது வாடி போயிற்று. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச கால மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அவர்கள் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாச குறைவினால் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தன. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும்
உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இரண்டு யஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ சிலது 100 சிலது 60 சிலது 30 பலன் தந்தது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறனாயும் உணர்கிறவனுமாயிருந்து கனிகளை கொடுத்து பலன் தருவான். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இதை நீ இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அது உன் பாதையை செம்மையாக்கி வெற்றியை தரும். நாம் எந்த விதமான விளைநிலமாய் உள்ளோம், நாம் எப்படிப்பட்ட நிலமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், நாம் 30, 60, 100 கனித்தர வாஞ்சிக்கிறோமா? இயேசுவுக்காய் உறுதியாய் அந்த விசுவாசத்துடன் நிலைத்திருப்போம். நன்றி. சூப்பர்மா, சூப்பர், தேங்க்யூ சோ மச்.